உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லண்டன்ல உங்கள் தமிழண்டா. இன்னைக்கு தமிழண்டா லவ் ஆண்டர்ஸ்ல வந்து நம்ம அருமையான ஒரு விசேஷமான ஒரு டயட் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது ஃபிஷ் பேன் ஃப்ரை அண்ட் கிரில், மீன் வறுவலும் கிரில்லும் வித் சாலட்ஸ். மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டு பிளேட்ல சாமான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் வந்து கிரில் பண்ணிடுவேன், இன்னொரு பிளேட் ஃபிஷ் வந்து பேன் ஃப்ரை பண்றதுக்கு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து பிளாக் பெப்பர், கொஞ்சம் சால்ட், அப்புறம் வினிகர் எடுத்திருக்கேன், மிக்ஸ் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நான் எப்பவுமே மிக்ஸ் ஹர்ப்ஸ் யூஸ் பண்றது. அது கிடைக்காதவங்க அதை யூஸ் பண்ணாம கூட செய்யலாம். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்திருக்கேன். பேன் ஃப்ரைக்கு ஜிஞ்சர் கார்லிக் வந்து சாப் பண்ணி போடுவேன், கிரில்ல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே சரி, ஓகே ரைட், இப்போ போகலாம் வாங்க. சாலட்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். லெட்டியூஸ், ஒரு அவகாடோ எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் குக்கும்பர். இந்த லெட்டியூஸ் அவகாடோ வந்து நம்ம ஊர்ல கிடைக்கல அப்படின்னா அது இல்லாம கூட செய்யலாம், இல்ல வேற ஏதாவது பொருள் கூட அவங்க வாங்கிக்கலாம்ல. ஓகே ரைட். டொமேட்டோ எடுத்திருக்கேன், சாலட் டொமேட்டோ, குக்கும்பர், ஒரு மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஒரு மேங்கோ. ஓகே, மாம்பழம். மாம்பழம் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த காய்கறியோட சேர்ந்து ஒரு மாம்பழம் போகுது, அது ஒரு டேஸ்ட வந்து மாத்த போகுது அப்போ. ஓகே, அது இந்த சாலட்க்கு. ஓகே, சப்போஸ் இந்த லெட்டூஸும் அவகாடோ இல்லனா பரவாயில்ல, ஆனியன் கூட போடலாம். நான் இன்னைக்கு ஆனியன் போடல. சரி, அவங்கவுங்க சாய்ஸ், எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். சரி, இப்போ சாலட்க்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில், லெமன் வந்து ஒரு ஸ்பூனுக்கு கிட்ட. ஓகே, லெமன் ஜூஸ் எடுக்கிறேன், ஃப்ரெஷ் லெமன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், லைட்டா 1 pinch salt. ஓகே, 1 pinch salt போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் பெப்பர். ஓகே, இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து இந்த சாலட்ல ஊத்திட்டு அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிடணும். அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படி ரெடி பண்ணிட்டு அப்படியே அப்படியே சாப்பிடுவோம். ரெடி டு ஈட், ரெடி டு ஈட். ஓகே, அவ்வளோதானா? இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபிஷ்ல வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து கிரில்லுக்கு போயிடுச்சு அப்படிதானே? ஓகே, இப்போ இன்னொரு டைப் வந்து பேனுக்கு போகும். ஓகே ரைட்.
ஓகே தவால எண்ணெய் காஞ்சிருச்சு ஓகே அதல இந்த மாரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் என்ன ஒண்ணுமா போடுறோம் ஓகே இது வந்து pan fry இல்ல அதாவது ஃபிஷ் பேன் ஃப்ரை. இப்போ நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட ஃபிஷ் கிரில்லு விட இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி கம்மி தான். ஏன்னா அதில் வந்து நம்ம ஆயிலெலாம் எதுவும் போடலை. அந்த மீன்லேருந்து வர்ற ஆயிலே வச்சு நம்ம கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்டோம். அதனால் ரொம்ப ரொம்ப அது ஹெல்த்தி. இது வந்து ஹெல்த்தி தான், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். பட் மீன் ஃபேட்டு ரொம்ப நல்லது, ஆயில் சேர்த்துருக்குறோம் அவ்வளோதான். ஸோ அதனால் நல்லா சீரியஸாக டயட் இருக்கிறவங்க கிரில் சாப்பிடுங்க. ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிறவங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் சீட்டிங் டேக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இதை சாப்பிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டைல் வந்து மசாலா. இப்போ இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை, மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ எந்த கரம் மசாலாவும் சேர்க்கலை. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஹர்ப்ஸு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி தான் போட்டு செஞ்சுருக்குறோம். அது இல்லாமல் மற்ற இலை தழைங்கள் தான். ஸோ இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பேன் ஃப்ரை, பேன் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து பாருங்கள், இது அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து லெமன்னு, இதுவும் லெமன்னு. இதுக்குள்ள நடுவில் இருக்கிறது வந்து ரோஸ் மேரி. இது பேர் நம்ம ஊரில் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி கொத்தமல்லி புதினா கிடைக்கிற மாதிரி. இந்த ஊருக்காரங்களுக்கு ரோஸ்மேரி, சைவ்ஸு, அப்புறம் தைமு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்குது. இது வந்து இதில் ஒரு பெரிய விசேஷம்னு கேட்டால், இது நம்ம வீட்டில் வளைஞ்சது, நம்ம வீட்டில் நம்ம வச்சு புதினா செடிக்கு பக்கத்தில் வளைஞ்சதுனால அப்படி ஒரு சுகமாக இருக்குது. அந்த ஃபுட்டோட இது சேரும் போது அவ்வளோ ஸ்மெல் வருது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா சாலட்ஸ் போட போகிறோம். இது பாருங்கள் சாலட்ஸ் என்ன அருமையாக. இதில் பாருங்கள் இதில் எத்தனை சாலட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். அதில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது. அது ரொம்ப நல்லது, நம்ம ஊரில் கிடைக்கணும் பாருங்கள். அது கிடைக்கலன்னா அதை விட்டுருங்க. அடுத்தது வந்து டொமேட்டோ. இங்கே பாருங்கள் டொமேட்டோ வந்து நீங்கள் பெரிய டொமேட்டோ போட்டுக்கலாம். இது வந்து சாலட் டொமேட்டோன்னு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஊரில் பெரிய டொமேட்டோ கிடச்சா அதுவும் வாங்கி போட்டுங்க. அடுத்தது வந்து குக்கும்பா. இங்க பாருங்க குக்கும்பர் இருக்கு, குக்கும்பர் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அவகடோ. அவகாடோன்னு சொல்லிட்டு இது பாருங்க அவகடோ இருக்கு. ஸோ இது எல்லாத்துடைய ஹைலைட்னா கேட்டிங்கன்னா, இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்ற போகிறதே வந்து இந்த எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் ரெசிபி, அதாவது நம்ம செஃப்போடைய சீக்ரெட் ரெசிபி. யாருக்குமே சொல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மாம்பழம். ஸோ இந்த வெஜிடபிள் சாலட்ஸில் இருக்கிற அந்த சால்ட்டும் அந்த பெப்பரும் அந்த ஸ்பைசியும் கூட அந்த மாம்பழத்தோட ஸ்வீட்டும் சேரும் போது அப்படி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இலை தலை சாப்பிடாதவங்க கூட டெய்லி இதை சும்மாவே சாப்பிடலாம். ஸோ இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுவோம். நல்லா கவனிங்க, நான் வந்து
ஃபோர்க்கும் ஸ்பூனும் எடுத்துருக்குறேன். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு நீங்க எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க, தெரியாதவங்களுக்கு இந்த ஃபோர்க்கை வந்து லெஃப்ட்ல பிடிக்கணும், இப்படி தலைக்கில பிடிக்கணும், இந்த நைஃப் வந்து ரைட்ல பிடிக்கணும். ஓகே, இந்த ஃபோர்க்கை வந்து ஹோல்டு பண்ணி இந்த கத்தியை வெட்டுறதுக்காக, வெட்டி முடிச்ச உடனே இதை எடுத்து வாயில போடுறதுக்காக இந்த ஃபோர்க், இந்த கத்தி வந்து வெட்டுறதுக்காக தான். ஸோ இப்போ இதை வச்சு ஏன் வந்து நம்ம ஃபோர்க்கும் ஸ்பூனும் வச்சு ஃபோர்க்கும் நைஃபும் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஷோவோ ஒரு பந்தாவோ எல்லாம் கிடையாது. அந்தந்த சாப்பாடை அந்தந்த முறையில் சாப்பிட்டா அதோட டேஸ்டே ஜாஸ்தி. அதாவது தோசையை வந்து ஸ்பூன்லேயோ ஃபோர்க்லேயோ நைஃப்லையோ சாப்பிட முடியுமா? முடியாது. அதாவது சாப்பிடலாம், ஆனால் அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் இட்லி சாப்பிடலாம். அதே மாதிரி நூடுல்ஸை கையில் சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு அதுக்கு தேவையான ஐட்டமோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ஸ்பூனில் கையில் சாப்பிட்ருப்போம். ஸோ இது வந்து ஃபோர்க் அண்ட் நைஃப் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போக போகிறோம். இது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ்ஷு வந்து சாமோன் ஃபிஷ். அதாவது யூகேல இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரைடான ஃபிஷ், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷு. இந்த பாருங்கள் உள்ளே வந்து இதோட கலரே பாருங்கள், உள்ளே அவ்வளோ பிங்காக இருக்குது. சரிங்களா, இது வந்து சின்ன வயசில் மட்டும் எனக்கு வந்து, நான் வந்து இந்தியாவில் பிறக்கும் போது இந்த ஃபிஷ் எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா எங்கள் அம்மா ஊட்டி விட்டுருந்தாங்கன்னா நான் வந்து இந்த கலர்லேயே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவ்வளோ வந்து பிங்காக இருந்திருப்பலாம், அது நம்மளுக்கு கிடைக்காதனால இந்த கலர் ஆகிட்டேன். சரிங்களா, ஓகே, இப்போ மேட்டருக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபிஷ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளேயும் வெளியே எப்படி வெந்திருக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஆயில், அந்த ஃபிஷ்லேருந்தே வர்ற ஆயில் தான். நம்ம வந்து ஒரு அந்த பேனுக்காக காய வைக்கிறதுக்காக தவா காயக்காக போட்ட ஆயில் தான் தவிர, மற்றபடி அந்த ஃபிஷ்லேருந்தே ஆயில் வரும். அந்த ஃபிஷ்லேருந்து வர்ற ஆயில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அது வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, கண்ணுக்கு, அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, சான்ஸே இல்லைப்பா, அவ்வளோ அழகாக அந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து அந்த மீனோட பிளெண்ட் ஆகி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம சாலட் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ, கியூக்கம்பர், லெட்யூஸ், அவகேடோ, அவகாடோ, அவகாடோ, அப்புறம் லாஸ்டில் ஒரு மாம்பழம். அப்படி மாம்பழத்தை வச்சுட்டு இந்த சால்ட்டும் அந்த ஸ்வீட்டும் இந்த ஸ்பைஸியும் மூணும் சேர்ந்து வாய்க்குள்ள அப்படியே ஒரு சான்ஸே இல்லை. அதாவது சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே தண்ணி ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ்ஷோட வச்சு இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நல்ல மீட்டி பீஸாக எடுக்கிறோம், சென்டராக இருக்கிற நல்ல மீட்டி பீஸாக எடுக்கிறோம். பாருங்க சென்டர் பீஸ் எடுத்தாச்சு. ஓகே, இதோட இந்த சாலட் வச்சு அழகாக ஒரு மாம்பழம், சான்ஸே இல்லை. ஓகே, மாம்பழம் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சாலடை பாருங்கள், எல்லா நம்ம வெட்டி வச்ச எல்லா சாலடும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிரில் ஃபிஷ் சாப்பிட போகிறோம், அதோட சேர்த்து சாலட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிரில்லு வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சான்ஸ்
அந்த மீனுடைய அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா மீனுக்குள்ள இறங்கி அது ரெண்டும் அந்த மீனும் அந்த மீனுடைய சதையும் அந்த எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் அப்படி இருக்கு. கண்டிப்பா நம்ம ஊர்ல இந்த மாதிரி, அதாவது நான் எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமோன் மேக்ரல் சார்டின்ஸ் இதுல மூணுத்துல தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. இது கிடைக்கலன்னும் போது இருக்கிற மீனை சாப்பிட்டுக்கலாம். கம்பேரிட்டிவா உங்களுக்கு ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மீட்டு பீஃப் போர்க் அதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்றத விட ஃபிஷ் வந்து ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. ஓகே, ஸோ அதான் சொல்லுவாங்க, ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னுவாங்க, மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம மீனை வச்சு இந்த சாலட் வச்சு சாப்பிடுவோம். அப்போ கொஞ்சமா மீன் எடுத்துட்டு சாலட்ஸ நிறைய வச்சுக்கலாம். அமேசிங், டெலிஷியஸ். இதை செஞ்சு கொடுத்த செஃப்க்கு கை ஃபுல்லாக வளையல் செஞ்சு போடணும், அதாவது தங்க வளையல் செஞ்சு போடணும். ஸோ அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க செஃப்க்கு, ஆம்பளை செஃப் இருந்தாலும் சரி இல்லை பெண் செஃப் இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு தங்க வளையல் வாங்கி போடுங்க. ஓகே, ஜென்ஸாக இருந்தால் தங்க காப்பு வாங்கி போடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நார்மல் சாப்பாட்டுக்கே போக மாட்டோம், ஏன்னா மசாலாவே நம்மளுக்கு வெறுத்துரும். ஸோ அதனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெறும் ஃபிஷ்ஷு. ஓகே,